ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஸ் டு ப்ளூம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, பூரி எல்லாத்துக்குமே தொட்டுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் குருமா தான் பார்க்க போறோம். இந்த குருமா பார்த்தீங்கன்னா பெரும்பாலான கையேந்தி பவன் கடையிலலாம் சூப்பர் டாப் ஹிட் குருமான்னு கூட சொல்லலாம். ரொம்பவே சுவையா இருக்கும். இது வந்து பரோட்டாவுக்கு வந்து மெயினாக பரோட்டா குழம்பாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் செஞ்சிருக்க மெத்தடில் இது ஒரு ஈஸியஸ்ட் மெத்தடாக இருக்கும். நான்வெஜ் ஃப்ளேவரில் வந்து ஏதாவது ஒரு குருமா சாப்பிடணும்னு உங்களுக்கு ஆசையாக இருந்துச்சுன்னா இது ட்ரை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த குருமாவுக்கு கடலெண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. லைட்டாக அது வந்து பொரியணும். அதுக்கப்புறம் 3 கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 4 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீல வாக்கில் நறுக்க வேணாம். இது மாதிரி நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் குருமா வந்து உங்களுக்கு அதே டேஸ்ட்டில் கிடைக்கும். இது கூட இஞ்சி பூண்டு விழுது நல்லா 1.5 டேபிள்ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாக போட வேணாம். நான் வந்து 1.5 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு இதோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில்லை, அது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த சின்ன மிளகாய் பார்த்தீங்கன்னா நல்லா காரமாக இருக்கும். உங்களுக்கு வந்து பெரிய மிளகாய் வந்து காரம் இல்லைன்னா 3 அல்லது 4 கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். காரம் அதிகமாக வேணும்னா கூடுதலாகவும் சேர்த்துக்கலாம். இது கூட தக்காளி பேஸ்ட், வெறும் 2 தக்காளியை, மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இது கூட சேர்த்துருக்கோம். தக்காளி அதிகம்லாம் தேவையில்ல உங்களுக்கு. வெறும் 2 தக்காளி போட்டிங்கனாவே போதும், கூடுதலாகவே வந்து உங்களுக்கு சுவை கிடைக்கும். இப்போ இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா. நம்ம நார்மலாக வந்து சக்தி, ஆச்சி, எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். மிளகாய்த்தூள் வந்து நம்ம வீட்டு மிளகாய்த்தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த சிக்கன் தூள் போடுறதுக்கு வந்து நீங்கள் மட்டன் மசாலா கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க. சிக்கன் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா டிஃபன் வெரைட்டிஸ் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு, இது எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வருது. இப்போ நான் இது கூட ஒரு 3 ஸ்பூன் அளவு பொட்டுக்கலை எடுத்திருக்கேன். நார்மலாக வந்து பொட்டுக்கலையே நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவு பொட்டுக்கலை போட்டு அதை பவுடர் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு பொட்டுக்கலை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பொட்டுக்கலையை வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நல்லா தண்ணி நிறையா சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவு கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா போட்டோடனே பொட்டுக்கலை இறுகிடும், அதனால் தண்ணி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இந்த பொட்டுக்கலையை அப்படியே இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நான் வந்து தக்காளி அடித்தப்போ அந்த மிக்ஸி கப்பை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது நமக்கு கெட்டியாகி வரும். இந்த மாதிரி கெட்டி பதத்தில் அடுப்பு வந்து நமக்கு ஹையில் இருக்கக்கூடாது. நல்லா ஃபுல் மீடியம் வச்சுருங்க, நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து அது கட்டி ஆயிரும் உடனே. தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட தேங்காய், சோம்பு இது ரெண்டும் அரைச்ச கலவை சேர்த்துக்கிறேன். தேங்காய் வந்து 1/4 மூடி எடுத்திருக்கேன். சோம்பு வந்து 1 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். ஸோ அதை அப்படியே போட்டுக்கோங்க. இந்த தேங்காயை வந்து உங்களுக்கு கூடுதலோ குறையவோ எவ்வளோ உங்களுக்கு அந்த சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் எடுத்த அளவு 1/4 மூடியோட கொஞ்சம் அந்த அளவு தேங்காய், 1 ஸ்பூன் அளவு சோம்பு எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கன்சிஸ்டன்சிலாம் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஏன்னா சுவை மாறி இருக்கும் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இது நல்லா வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். நம்ம வந்து பொட்டுக்கல்லையும் கொதிக்கக்கூடாது, தேங்காயும் கொதிக்கக்கூடாது. இது எல்லாமே நல்ல மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும். இது வந்து கடை ஸ்டைலில் நமக்கு பார்க்கவே சூப்பராக வரணும் அப்படின்றதுக்காக நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, இதெல்லாம் பண்ணி முடித்து கொஞ்சம் லைட்டாக சூடானதுக்கப்புறம் அடுப்பை மாற்றிட்டு இன்னொரு கடாயில் 1/2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கு மேலே அதிகமாக வேண்டாம். 1/2 ஸ்பூன் எண்ணெயில் திரும்பவும் 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், சிக்கன் மசாலா இது ரெண்டும் போட்டுக்கோங்க. போட்டு இந்த மாதிரி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக கிண்டி விட்டுட்டு நம்ம இந்த குருமாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்தோன்னா சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக ரெட் கலரில் இருக்கும், பார்க்குறதுக்கு செம்ம அட்ராக்ஷனாக இருக்கும். இது உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் செய்ய வேண்டாம். இந்த மாதிரி நல்லா அட்ராக்ஷனாக வேணும்னா நீங்கள் செய்யுங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. ரொம்ப சுவையான குருமா ரெடி ஆகிடுச்சு. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா எல்லா வகையான டிஃபனுக்கும் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.